Turn down for what? Turn down for what? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப் டக்கிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சே கேம் பிளே போட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன், நேற்று டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் கேம் பிளே வரும் நாளைக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நாளைக்குன்னு போட்டிருக்க மாட்டேன், வரும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். சரி, யார் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கன்ஃபார்ம் பார்த்துருப்பேன். நீ ஆகணும், சரி ரைட் விடுங்க. அதான் கேம் பிளே போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் போட்டுடலாம். நார்மலே சொல்லிட்டேன், கிளாஸ் கோட் நார்மல் மேட்ச் போட மாட்டேன், இனிமேல் கிளாஸ் கோட் ரேங்க் மேட்ச் மட்டும் தான் போடுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிளாஸ் கோட் ரேங்க் மேட்ச் போட்டேன். என்னடா எல்லாமே வெள்ள ட்ரெஸ்ஸில் வந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் வந்து எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணல, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எல்லா செட்டிங்ஸுமே மாறி போச்சு. ஆனால் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, குடு 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 குடுன்னு பண்ணேன், கெல்டா ஒரு செட்டிங்ஸ் என்ன பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு மாற்றிட்டேன். அதாவது பேர் லெஃப்ட் ஃபயர் பட்டன் இதெல்லாம் மாற்றிட்டேன். சரி, அதை வச்சு ஆடலாம், டக்குனு ஒரு மேட்ச் போடலாம் சொல்லிட்டு வேறு லெவல் சிறப்பான சம்பவம் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் தான் வெச்சு செஞ்சுட்டாங்க ஏன் நம்மளை. சரி, அதுக்கப்புறம் விடவே இல்லை, தொடர்ந்து மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணி ஏன் ப்ரோ ரிவே பண்ணிங்கனால போங்க ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண மொத்த பேருமே செத்துருவோம். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மேட்ச்க்குள்ளே போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த OP24 அப்டேட் அட்வான்ஸ் அப்டேட் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து என்னென்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது என்னென்னா நான் ஃப்ரீ ஃபயர், அதாவது என்னென்னா பப்ஜியை பற்றி ஏன் கேவலமாக பேசுகிறீங்க, பப்ஜி ஒரு நல்ல கேம் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் பப்ஜியை பற்றி கேவலமாகவே பேசலை, பப்ஜி வந்து அதாவது பப்ஜி மீம் எடுத்துக்கணுமே ஃப்ரீ ஃபயர் பற்றி கேவலமாக மீம்ஸ் போடுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதாவது பப்ஜி பற்றி நான் கேவலமாக பேசவே இல்லை. பப்ஜி நம்ம தான் சூப்பரான கேமு, கிராஃபிக்ஸ்லாம் சும்மா பக்காவாக இருக்கும், சும்மா ஒரே இடத்துல செத்துறோம், ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேம் தான். பாதி சாமாடி வேறு லெவல் வாங்கினா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் டாப்பே எய்ம் பண்ணல இடத்துல, ஒன் டாப் எய்ம் பண்ண வச்சுட்டு விட்டு தான் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா என் கை சும்மா இல்லை, டக்குன்னு உதற ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டேன் பாருங்க. அதுவே என் நம்மளுக்கு ஒன் டாப் எயிட் ஷாட் விழுற மாதிரி கரெக்டாக முன்னாடி வந்து மண்டே காமிச்சேன், டொப்புங் போடு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. அதை தான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி கேவலமாக பேசலை, அதேமாதிரி பப்ஜியும் இதை பற்றி நான் குறை சொல்லவே இல்லை. இது மாதிரி பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன் அது ஃப்ரீ ஃபயர் நல்ல கேம் தான், அது ஏன் இதுமாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சரி வாங்க மேட்ச்க்குள்ளே போயிடலாம். பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டும், வேறு லெவலில் ஜெயிச்சிட்டும், ஒரு ஒன் டாப் போட்டு ஒரு நார்மல் கேள்வி போட்டு டெஸ்டிக்கில் போய் ஜெயிச்சிட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்பேன், இது வந்து நடுவில்லாம் கட் பண்ணுறோம். ஏன் சொல்லலாம், சும்மா தான் நிற்பீங்க, ஒன்றுமே இருக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா டீம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கமும் வந்து போட்டு தள்ளுவாங்க. சரி, இவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு பார்த்தா முடியல. நானும் போய் எங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், பின்பக்கம் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா ஆளுக்கும் ஒரு மூலில் நிற்கிறானுங்க. சரி ரைட்டு, மூணு பேருமே மூணு மூலில் நிற்கிறானுங்க. சரி ரைட்டு, வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் ரெஸ்ட் பண்ணுறேன், இங்கே பின்னாலேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுவார், நம்ம கூடயே வந்துடுவார். சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு சரி கவனிப்பேங்க, கொஞ்சம் மேலே ஒருத்தர் ரைட்டு மேலே ஒருத்தரை பார்த்தாச்சு. ரெண்டாவது மேலே ரெண்டு பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் அந்த இதில் இருக்கான், அந்த மஞ்சள் வீட்டில் ஒருத்தர் இருக்கான். சரி அவன் குதிச்சா ஒரே போட போடலாம், ஹெட்ஷாட் விடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அதே மாதிரி குதிச்சான் எட்டு கொஞ்சம் ஐம்பத்தொன்று. சரி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா குளோவால் போட்டான். சரி குளோவால் போட்டால இந்த பக்கம் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நான் லெஃப்ட் வருவான் அடிக்கிறதுக்காக. சரி லெஃப்ட்டு வருவேன் சொல்லி லெஃப்ட் வந்து பார்த்தா பையன் உள்ள இந்த வீட்டுக்கு எதிரில் இருக்கிற வீட்டில் பூந்துருவார். அதை பார்த்தீங்கன்னா எதிரில் வீட்டில் உள்ளே பூந்துரு. சரி நீ எப்படியா இருந்தாலும் இந்த பக்கம் கன்ஃபார்ம் வருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இந்த பக்கம் குளோவால் போட்டுருவேன். சரி வருவான்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா குளோவாலுக்குள்ளே போய் சிக்கிங்கன்னா உடனே இந்த பக்கம் ஓடுவார். தோற போடு ஒரே அடி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடி தான் வாங்குவான். தோ செத்துருவா தான் நினச்சேன், போடு போடு சாம. இதுன்னா ஸ்கின்னு எல்லாம் எம்டனில் இவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, ஸ்கின்னு தான் எந்த பச்சை கலர் எம்டன் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டவுன்லோட் பண்ணல, எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ண, அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கருப்பாக தான் தெரியும். தப்பாட்டுக்காதீங்க, கன்ஃபார்ம் மற்ற மேட்ச்லேருந்து கன்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணிடுறேன். சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அடிச்சிட்டும், அந்த மேட்ச்சில் எம்டன் வச்சு ரெண்டு பேரும் முடிச்சு தள்ளிட்டும், வேறு லெவல். என்ன ஒன்று நீ தாம்சனில் எட்டு தான் முடிஞ்சு, அதுதான் விடுத்துட்டும். சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்பேன், வழக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்பேன், எல்லாருக்கும் யார் தெரியுமோ தெரியாதோ, வழக்கமாக இங்கே தான் நிற்பேன், எல்லா மேட்ச் எந்த மேட்ச் இருந்தாலும் இங்கே தான் நிற்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி ஒரு நல்ல கேவலமான ஒரு வித்தியை ட்ரை பண்ணலாம் சொல்லி என்ன பண்ணுவேன், பின்பக்கமாக போவேன். பின்பக்கமாக போனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேர் ஓடி வருவாங்க, மண்டை மேலேயே வாங்க, இப்போ உடன்பிறப்பு வருவார் அவரும் வாங்குவார், வேறு லெவல். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண என்னன்னா குளோவல் இருக்கும் நினைப்பேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டுருவானுங்க, சூப்பர் தான். ஆனால் இன்னும் பின்னாடி வந்து அடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான வித்தை தான். எதுக்கு சொல்கிறேன்னா போன மேட்ச்சில் நம்ம பின்னாடி தான் வந்து அடித்தாங்க, சரி இந்த மேட்ச் பின்னாடி போய் அடிக்கலாம், அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், பின்பக்கம்தான் போய் அடிப்பேன். ஆனால் ரெண்டு பேர் தான் மாட்டுவானுங்க, ஒருத்தர் மண்டை மேலேயே வாங்குவார், அந்த மண்டை மேலேயே வாங்கின ஒரு காப்பாற்று உடன்பிறப்பு சும்மா இருப்பாரா, குடு குடு குடுனு ஓடி இருந்தார், அவருக்கும் கொடுத்து அனுப்பியாச்சு போன மேட்ச்சில். இந்த மேட்ச்சில் என்ன சொன்னால் நான் பேக்கப் தரேன், M249 வச்சு நீங்களாம் போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஏறி செம்ம அடி வாங்கினானுங்க, ஆனால் தான் யாருமே சாகலை, வேறு லெவல், நல்லதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பன்னாடு அடிக்கும், ஒரு போடு போட்டு உட்காந்துருவேன், உட்காந்து மெடிக்கிட் சுத்தலாம் மெயின் சுற்றுவேன்.
எங்கே எங்கே இருப்பானே தெரியாது. சரி வெயிட் பண்ணி வச்சு பிடிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன், வெளியே தான் வருவான். சரி M24 எடுத்து ஒரு ட்ராக் பண்ணால் ஹெட் ஷாட் வச்சு சாப்பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே அடி தான் வரும், குளோவால் உடைப்பேன், ஒரே அடி தான் வரும். சரி விடு கில்லு போனேன், நம்ம கில்லு தானே, டீம்மேட்ஸ் தானே எடுத்தாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்ருவேன். சரி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன், அவள் M24 தான் இருக்குது, தேவையில்லாத ஒன்று. இப்போதைக்கு ஸ்டார்ட் வச்சுப்போம். டே ஏறாதடா ஏறாதடான்னு சொல்வேன், குடு 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 குடுன்னு போய் ஏறும். ஏன்னா அந்த இதில் படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா குடு குடு குடுன்னு ஏறந்தால் மண்டை மேலே வைக்கலாம், அது மாதிரிலாம் ஏறவே கூடாது. அதனால தான் ஏறக்கூடாது, ஏறாதரா ஏறாதரான்னு குடு 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 போய் ஏறிச்சு, மண்டை மேலேயே வாங்கிச்சு, மல்லாகப்பட்டுச்சு. சரி M24 வச்சு குளோவால் உடைக்கலாம்னு சொல்லிட்டு உடைப்பேன், அது நைட் போட்டுச்சு வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நாலு மேட்ச்மே ஜெயிச்சு கெத்தாக போய் எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே லைக் கொடுத்துருங்க, முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒன்று மீண்டும் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வேறு வீடியோ தெரியல, வேறு ஏதாவது கன்ஃபார்ம் செஞ்சால் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என் கேம் பிளே எப்படி இருக்குது, கேம் பிளே இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.